வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் பார்க்குறது வந்துட்டு ஆவாரம்பு செடியை பற்றி. இதில் இருக்கிறது வந்துட்டு இந்த பூ முதல் இலை, இந்த வேறு எல்லாமே வந்துட்டு மருத்துவம். எல்லாமே எல்லா செடியிலையும் எல்லாமே மருத்துவ குணம் நிறைஞ்சதாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் அப்படியே சொல்கிறேன்னு நினச்சி வருத்தப்படாதீங்க. இந்த பூவை வந்துக்கிட்டு காய இப்படி எடுத்து இதை தனித்தனியாக பூவாகவும் எடுத்து இந்த பூ இருக்குது பார்த்திங்களா, அந்த மொட்டு வந்துக்கிட்டு அதை அப்படியே இந்த சர்க்கரை நோய்க்காரங்க வந்துக்கிட்டு இந்த மொட்டு இருக்குல்ல, இந்த மொட்டை வந்துக்கிட்டு அப்படியே டெய்லி ஒரு 4-5 மொட்டு இந்த மாதிரி அப்படியே சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுகர் வந்துட்டு குறைஞ்சிரும். இந்த பூவை வந்து இலை இந்த இதெல்லாம் வந்துட்டு அரைச்சி அப்படியே தேய்ச்சி குளிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த விதை இந்த இதற்குள்ள நெத்து, இந்த நெத்து இருக்குல்ல, இந்த நெத்து வந்துக்கிட்டு சீகைக்காய்க்கு பயன்படுது. நான் வந்துட்டு இந்த இலைகளை பிடிங்க அப்படியே கூட சாப்பிட்ருக்கேன் நான். இந்த உடல் இந்த வேர் வந்துக்கிட்டு இதை வேற நல்லா அரைச்சி இது கொஞ்சம் இது பண்ணோம்னா நம்ம உடம்பு வந்து தேரும். இது வந்து உடம்பு வந்து நல்லா இலைகள் இந்த இதுகள்லாம் வந்துட்டு நம்ம உடம்பு வந்து நல்ல பொன்னிறமாக ஆக்கும். இதில் நெத்துக்கு எல்லாம் இலையெல்லாம் நல்லா பிஞ்சு விட்டுருச்சு. இதெல்லாம் நாளைக்கு இதெல்லாம் வந்துட்டு நெத்தெல்லாம் இப்படி எடுத்து இதெல்லாம் விலைக்கு போடுவாங்க. ஆவாரம் போல் வந்து நிறைய நெத்துக்கள் நெத்து இருக்குது. இது ஃபுல்லாகவே சீகைக்காய்க்கு ரொம்ப பயன்படும். இது வந்துட்டு நமக்கு ஆன்மீக சக்தியை அறிவு அதிகரிக்கக்கூடியது. மேனியை வந்துட்டு நல்லா பொன்னிறமாக வந்து ஜொலிக்கக்கூடியதுன்னு சொல்கிறாங்கள, அந்த மாதிரி இந்த இதனோட பூ இந்த இதெல்லாம் வந்துட்டு நம்ம அரைச்சி தேய்ச்சி குடிக்க இது பண்ணும்போது நமக்கு வந்துட்டு உடம்புக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். ஓகே நண்பர்களே, நெக்ஸ்ட் அடுத்த பாட்டில் பார்ப்போம்.